தேர்தல் தோல்வியால் விரக்தியில் உள்ள அதிமுக தொண்டர்கள் சிதறி கிடக்கும் கட்சியை ஒன்றிணைக்குமாறு சிவகங்கையில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், சிவகங்கையை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதியில் அதிமுகவினர் என்ன மாதிரியான போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள்? அதில் என்ன வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன? அதாவது சிவகங்கையில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவை அதிமுக கண்டுள்ளது. இதனை எண்ணி கழகத்தின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிவகங்கையில் போஸ்டர் ஒட்டியதால் சிவகங்கை நகர் முழுவதும் பல இடங்களில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை நகர் முழுவதும் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்ல ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நிறுவன தலைவராக இருந்த இந்த கட்சியை வந்து பல இடங்கள் வழிகாட்டி கட்டி காக்கப்பட்ட இந்த அதிமுக மாபெரும் தோல்வியை சந்திச்சு வருது. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவு கண்டுள்ளது என்பதை எண்ணி இந்த கழகத்தின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் கண்ணீர் விடுத்து அழுது வருகிறோம். சிதறி கிடக்கும் கழக தொண்டர்களை ஒன்றுபடுத்துவோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்களின் மக்கள் இயக்கம் அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்று பல இடங்களில் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. இது குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அணியினர் தான் அதிகமான அளவில் இந்த பகுதியில் நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. அதிமுக வந்து பெரும்பான்மையான இடங்களில் இப்போ வந்து கூட்டணியில் இருந்தும் இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால கட்சியை இணைக்கணுங்கிறத போஸ்டர்களை ஒட்டி சிவகங்கையில் இது வந்து அதிமுக மத்தியில் பேசப்பட்டு வருது. செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.